வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஒரு இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரின் எந்த பம்பர் எடுத்தாலும் கடைசியாக இருக்கிற நம்பர் எடுக்காதீங்க. முதல்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்பர் எடுங்க எப்போவுமே. அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டையும் ஊக்கப்படுத்தவில்லை ஊக்கப்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேரளா லாட்ரியில் வருஷத்துக்கு 6 பம்பர் டிக்கெட் வருது, 6 பம்பர் ப்ரைஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாட்ரி டிக்கெட்டு பம்பர் டிக்கெட் எடுத்தாலும் முதல்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க. அதாவது 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 நம்பரில் 500,000 வரையில் வருது அப்படின்னா நீங்கள் 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுங்க. எப்போயுமே 4, 5 வந்து தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச எக்ஸ்மஸ் நியர் பம்பரில் மொத்தம் 45-49 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணி சேல்ஸுக்கு வந்துருந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,95,999 நம்பர் வரை பிரிண்ட் பண்ணி சேல்ஸுக்கு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் முதலே சொல்லியிருக்கிறேன், முதல் பரிசு எந்த மாவட்டம் விழுங்க, எந்த மாதிரி நம்பருக்கு விழுங்க எல்லாமே சொல்லியிருந்தேன். பட்டு அதை நம்ம வீடியோவில் நான் முதலே சொல்லியிருப்பேன். எப்போவுமே முதல்ல ஸ்டார்ட் ஆகிற சீரியல் எடுங்க, எக்ஸ்ஏ எக்ஸ்பி எக்ஸியில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுக்கணும் அப்படின்னு நான் இதுவரை சொல்ல. பட் இந்த டைம் நான் சொல்கிறேன், எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க. 4, 5 வந்து தயவு செஞ்சு எப்போவுமே எடுக்காதீங்க. அதில் ப்ரைஸ் சான்ஸ் கம்மி தான். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பரில் 1,00,000 5,99,999 நம்பர் வரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வந்து இது வெறும் எந்த இதுலேயுமே ஒழுகவே இல்லை, ஒரே ஒரு 10,00,000 ரூபா ப்ரைஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்கு. மற்ற 1-4 வின் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா வின் பண்ணியிருக்கு. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த பம்பர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற சீரியல் நம்பர்லேருந்து எடுங்க. கடைசியாக முடிகிற சீரியல் நம்பர் தயவு செஞ்சு எப்போவுமே எடுக்காதீங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வர. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்மஸ் நியர் பம்பரில் முதல் பரிசு வின் பண்ண நம்பர் XC22409091. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 1 கோடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ப்ரைஸ் விழுந்திருக்கு. அதில் 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 1 கோடியை பிடிச்சிருக்கு. 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 1 கோடியை பிடிச்சிருக்கு. 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10 1 கோடியை பிடிச்சிருக்கு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6 1 கோடியை பிடிச்சிருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதுவரையில் ஒரு பரிசுமே பிடிக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு 5 ஸ்டார்ட் ஆகாது, கடைசியில் ஸ்டார்ட் ஆகிறது நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மெஷினில் ஓடும்போது 1,00,000 to 5,99,999 நம்பர் வரவேறு தான் உங்களுக்கு கொடுக்குவாங்க. 6 லட்சம் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு 1,00,000 மறுபடியும் கொடுக்குடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த டைம் ரிசல்ட் வரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி நம்பர் 5 நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து விழுகவே இல்லை. அதே மாதிரி இப்போது 10 லட்சத்தில் பார்த்திங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 நம்பர் விழுந்திருக்கு. 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 8 நம்பர் விழுந்திருக்கு. 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 7 நம்பர் விழுந்திருக்கு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 3 நம்பர் விழுந்திருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் விழுந்திருக்கு 10 லட்சத்தில். அதே மாதிரி 3 லட்சம் பார்த்திங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 6 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 8 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 4 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1 ப்ரைஸுமே வின் பண்ணல. அதே மாதிரி 2 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 10 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 4 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1 ப்ரைஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அதிகமாக வின் பண்ண நம்பர் என்ன, எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 29 பரிசு வின் பண்ணியிருக்கு. அதாவது 20 கோடியிலிருந்து கடைசி ப்ரைஸு 2 லட்சம் ரூபா ப்ரைஸ் வரையில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 29 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 24 பரிசு வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 21 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 16 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைஸ் தான் வின் பண்ணி 10 லட்சம் ரூபா ப்ரைஸ். ஸோ இனிமேல் பம்பர் நீங்கள் எங்கே எடுக்கும்போதும் முதல்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் எடுங்க. அதில் மேக்ஸிமம் நான் சொல்ல போகிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 2 எடுங்க, அப்படி இல்லைனா 3 எடுங்க. ஓகேவா? 1 ரேர், கடைசியில் 4, 5 ரேர் தான். ஸோ எப்போவுமே எடுக்கும்போது 2-3 சீரியலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரைஸ்க்கான சான்ஸ் அதிகம். அதே மாதிரி நம்ம வீடியோவில் நான் அதிகமாக வின் பண்ண நம்பர் மற்றும் அதிகமாக வின் பண்ண மாவட்டம் ஏரியா அதிகமாக வின் பண்ண சீரியல் எல்லாமே நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா
பாலக்காடு தான் அதிகமாக வின் பண்ண மாவட்டத்தெல்லாம் நான் போட்டிருப்பேன், அதே மாதிரி தான் வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதிகமாக வின் பண்ண நம்பருக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கொடுத்துருப்பேன். ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருப்பேன். போன வருஷம் எக்ஸ்மிஷன் இயர் பம்பர் கூட ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான், 2-3-6-4-3-3 இந்த நம்பருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு, அது ரெண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முந்தின பம்பர் எக்ஸ்மஸ் பம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பூஜா பம்பர் இப்போ முடிஞ்ச பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2-5-3-1-9-9 இதில் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது சம்மர் பம்பர் இப்போ நடந்துட்டு வரப்போகுது. அந்த சம்மர் பம்பர் கூட பார்த்தீங்கன்னா போன வருஷம் எந்த நம்பருக்கு விழுந்திருக்கு அப்படின்னா 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் விழுந்திருக்கு. ஸோ 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எந்த மாதிரி விழுந்திருக்குன்னு பாருங்கள். BR90 2-2-2-2-8-2 இந்த நம்பருக்கு தான் முதல் பரிசு போன வருஷம் சம்மர் பம்பரில் விழுந்திருக்கு. இதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கடைசியாக வின் பண்ண சம்மர் பம்பர் வின் பண்ண ஏரியா எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கேரள பம்பர் லாட்ரி எடுக்கும்போது முதல்ல ஸ்டார்ட் ஆகிற சீரியல் XA XB XC இதில் எடுங்க. அதே மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா 1-2-3 ஒன்றும் கூட ரேர் தான், 2-3 எடுங்க மேக்ஸிமம். 4-5 தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க, உங்களுக்கு விழுகவே விழுகாது பெரிய பரிசு. அப்படின்னா லக் இருந்தால் விழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் லக் இருக்கிறக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற மெத்தடு தான் நம்மளுக்கு மெயின் மெத்தடு. அப்படின்னா இது வேறு விழுந்தது பார்த்திங்கன்னா 2 தான் அதிகமாக பம்பர் பரிசாக விழுந்திருக்கு. அதனால் நீங்கள் எப்போ எடுத்தாலும் 1 எடுங்க, 2 எடுங்க, 3 எடுங்க, 4-5 நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.